ஹாய் ஹலோ வியூவர்ஸ், ஒரு நொடியில் உயிர் தப்பிச்சு அதிர்ஷ்டசாலிங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ செம்ம அமேசிங்காக மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வெல்கம் பேக் டு வளர்க்க டெக்னாலஜி. என்ன அவங்க குரு இந்த பாட்டி பண்ணுற வேலையை பாருங்களேன். வயசான காலத்தில் டேப்லெட் போட்டு தூங்கணுமோ இல்லாமல் கரண்ட்டு போட்டு மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி வெட்டுற அந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் விழாமல் அது அந்த பாட்டியோட தலையை தாண்டி போய் விழுது. ஜஸ்ட் மிஸ் அந்த பாட்டி தலையில் விழுந்துருச்சுன்னா அந்த பாட்டி இருக்கிற வயசுக்கும் அந்த மரத்தில் இருக்கிற பலத்துக்கும் பாட்டி பட்டுன்னு போயிருக்கும். பாட்டி பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, என் தலைக்கு இன்னும் தில்லு பாத்தியா, எப்படி தனியாக ஒத்தையில் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கு இந்த வயசில். யாராவது பெரிய சைஸில் பில்டிங் எதை கட்டினாங்கன்னா அப்போ நிறைய கிரேன்ஸ்லாம் வரும். அப்போ வந்து இந்த ஒரு கிரேன் பண்ணுற வேலையை பாருங்களேன். அந்த கிரேன் ஆப்ரேட்டர் ஏதோ ஆன் பண்ணிகிட்டே போயிருக்கு. அந்தாண்ட சைடில் இருக்கிற அந்த பெரிய கொக்கியை அந்த மனுஷனே லைட்டை இடிக்காமல் அந்த காரையும் டேமேஜ் பண்ணாமல் எப்படி போயிட்டு வருதுன்னு பாருங்கள். சப்போஸ் அந்த ஒரு கொக்கி அந்த மனுஷனை இடிச்சிருந்தா அந்த மனுஷனுக்கு சத்தியமாக ஃப்ராக்சர் ஆகிருக்கும், அந்த கார் கண்ணாடி உடஞ்சிருக்கும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அன்றைக்கி அந்த காரும் மனிதனும் எப்படியோ தப்பிச்சிருக்காங்க. கடவுளோட ஒரு புண்ணியம் ஏதாவது சொல்லி ஆகணும். வெயிட், இந்த காரும் அந்த மனுஷன் செஞ்ச புண்ணியம். நடு ரோட்ல போயிட்டு இருந்த கார் டக்குன்னு ஸ்டக் ஆகி நின்றுச்சு. அப்புறமா தான் பார்த்தா மேல இருந்து ஏதோ பறந்து வந்து விழுந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு வீட்டோட ஒரு ஷீட்டு தான் அது. நல்ல வேலை அது அந்த காரை சேதப்படுத்தல. அந்த கார் மேல மட்டும் அந்த ஷீட்டு பட்டுருந்ததுன்னா அங்க போயிட்டு இருக்கிற ஒரு மண்டையில செம்ம அடி விழுந்திருக்கும். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல எப்படி தப்பிச்சுனாரு அதை பார்த்தோன்னே டக்குன்னு கார்னு எடுத்துட்டு போயிட்டு இன்னன்னு பாத்துக்கும் செய்யறாரு. அதே மாதிரி இந்த ஒரு பையன் விளையாண்டுகிட்டு இருக்கப்ப அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்க நாய் ஆசை அப்படியே ஓடி வருது. டக்குன்னு ஒரு பேக் ஃபிளிப் அடிக்கிறப்ப எப்படியும் அந்த நாய் எந்த அடியும் படாம எஸ்கேப் ஆயிடுச்சு. நல்லவேளை அந்த நாய் சடன் பிரேக் போட்டு சட்டுன்னு நின்னதுனால அந்த நாயோட உயிர் பட்டுன்னு போவாம எப்படியோ காப்பாத்தியாச்சு. ஓனருக்கு அன்னைக்கு கெட்ட நேரமா இருந்தா அந்த நாயை கொன்னதுக்கு ப்ளூ கிராஸ்லயே புடிச்சிட்டு போயிருப்பாங்க. இதே மாதிரி இந்த ஒரு ஃபேக்டரியில பாருங்களேன், டக்கு டக்குன்னு இவர் நடந்து வரப்ப மேல இருந்து பெரிய வெயிட்டான கிளாஸ் எல்லாம் விழுந்துகிட்டே இருக்கு. அவர் வந்த நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு செகண்ட் ஃபாஸ்டா வந்தா கூட அந்த கிளாஸ் அவர் மண்டையில விழுந்து அங்கேயே ஸ்பாட்ல அவுட் ஆயிருப்பாரு. பை காட்ஸ் கிரேஸ் இந்த ஒரு ஆள் பாத்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சிட்டாரு. இதே மாதிரி இந்த ஒரு ஆள் விளையாண்டுகிட்டு இருக்கப்ப அவர் போட்ட பால் அந்த ஓட்டையில விழுலன்னு சொல்லி அப்செட்டா இருக்கிறப்ப அந்த ஒரு பால் சைட்ல இருக்கிற ஓட்டை வழியா போய் சென்டரா இருக்கிற ஒரு ஓட்டையில விழுந்துருச்சு. இது ஒரு அதிர்ஷ்டவசமான லக் தானே சொல்லி ஆகணும். எப்பயுமே கஷ்டம் ஒரு சைடு கதவு தட்டுனா அதிர்ஷ்டம் இன்னொரு சைடு கதவு தட்டுன்னுவாங்க. அது இதுதான் போல. அதை பார்த்த அந்த ஆளுக்கு பயங்கரமான ஷாக். நம்ம நிறைய வெளிநாட்டு படங்கள்லயும் நிறைய அனிமேஷன் மூவிஸ்லயும் இந்த மாதிரி ஒரு கேமை பார்த்துருக்கோம். நம்ம கிரிக்கெட் மாதிரி தான் இதுவும் இருக்கும். அப்படி கிரிக்கெட் மாதிரி இருக்கிற இந்த ஒரு கேமை இந்த ஒரு ஆள் ரன் எடுக்க போறப்ப இந்த ஒரு பேட்டை தூக்கி போட்டிருக்காரு. அந்த ஒரு பேட் எப்படி செங்குத்தா நிக்குதுன்னு பாருங்களேன். அப்புறமா பக்கத்துல இருக்கிற ஆள் தான் போயிட்டு அதையும் பிடிக்கவும் செய்யறாரு. சிங்கத்து கூட சிங்கிள்ஸ்க்கு போனவர் இவரா தாங்க இருக்கணும். ஏன்னா ஒரு சிங்கம் நைட்ல கோழி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கு. அப்ப ஒருத்தர் சிங்கம் சிங்கிளா தான் இருக்கும்னு சொல்லி தனியா ஸ்டைலா உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு சிங்கத்தை பார்த்து கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஏன்னா அந்த ஒரு சிங்கம் கோழிக்காக தான் வந்திருக்குன்னு. அப்புறம் அந்த கோழி டக்குன்னு அந்த சிங்கத்தை புடிச்சிட்டு போறப்ப அந்த ஒரு ஆள் டக்குன்னு மண்டையில மட்டும்தான் தட்டுறாரு. அந்த சிங்கம் எகிரி குச்சி போயிடுச்சு. இதுல என்னடா ஆச்சரியம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த சிங்கம் கோழிக்கு பதில் அந்த மனுஷன் அடிச்சிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும். நம்ம நிறைய இது மாதிரி இன்டர்நெட்ல வீடியோஸ் பார்த்திருப்போம். அதாவது எந்த பொருள் அசையாம அங்க இருக்கிற அடியில் இருக்கிற துணி அப்படி எடுக்கிற மாதிரி. அதே மாதிரி இங்க ஒரு தாத்தா அது மாதிரி எடுக்கிறாரு. ஆனா பிளவர் வாஷ் மட்டும் கீழே உள்ள பாக்குது. ஆனா அந்த ஒரு நேரத்துல அவரோட கால வச்சு ஒரு டக்குன்னு ஒரு ஃபிளாப் அடிச்சு சாரி இது ஃபிளிப் அடிச்சுட்டு அந்த ஒரு பிளவர் வாஷ் எப்படி காப்பாத்தி வச்சுட்டாருன்னு. அதே மாதிரி தத்தாவது மனசே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆளு அங்க இருந்து இப்படி ஓடி வந்துட்டாரு. ஆனா மறுபடியும் வழுக்குனதுனால அப்படி அந்த ஆண்ட சைடு ஓடி போயிட்டாரு. இதை பாக்குறப்ப வேணாம்டா வேணாம்டா அப்படின்ற ஒரு டைலாக் தாங்க ஞாபகம் வருது. நல்ல வேலை ஆனா அந்த ஒரு ஆள் தண்ணிக்குள்ள விடாம தத்தி தாவது மனசே அப்படின்னு போயிட்டாரு. இந்த ஒரு இன்சிடென்ட பாருங்களேன். நாங்களாம் புயல் காத்துல பொறி சாப்பிடுன்ற மாதிரி ஒரு கொடை ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகி பறந்து டக்குன்னு அங்க பக்கத்துல இருக்கிற விட்ட போயிடுச்சு. அப்ப அந்த ஒரு ஆள் எப்படி அந்த ஒரு கொடையை பிடிக்கிறாரு பாருங்களேன். அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அது மாதிரி ஒரு மாசா அந்த ஒரு கொடையை கேட்ச் பண்றாரு. இந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்களேன். இந்த ஒரு ஆள் ஒரு கார் கிட்ட இருந்து தப்பிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா இதை நீங்க ஸ்லோவா பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பைக் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காரு. அன்னைக்கு எமனே யமஹா பைக்ல வந்தாலும் அவருக்கு டாடா கார்ல டாடா தான் காமிச்சிருக்கணும். அதிர்ஷ்டவசமா அன்னைக்கு தப்பிச்சு ஸ்லோவா எங்கேயோ நடந்து போறாரு. ஆனா வந்த காரு பைக் வந்த வேகத்துக்கு லைட் அடிச்சிருந்தா கூட இவருக்கு பெரிய அடிபட்டு இருக்கும்.
இந்த ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா கார்டன் ரெஸ்டாரண்ட்ல நடந்திருக்கு. இந்த ஒரு வெயிட்டர் வந்து அங்க இருக்கிறத ஏதோ கிளீன் பண்ணலான்னு வராரு. அந்த ஒரு நேரத்துல ஒரு பாம்பு பாஞ்சு வருது. ஆனா அந்த ஆளு எந்த அடிப்படமும் ஓடிட்டாரு. ஆனா இது நீங்க ஸ்லோவா பாத்தீங்கன்னா அந்த பாம்பு பாஞ்சு வந்த வேகத்துக்கு இவர் மேல லைட்டா கூட காயம் படல. பாம்போட நாக்கு பல்லு பட்டாலே சம விஷம் ஏறிடும். நல்ல வேலை அவர் அன்னைக்கு உஷாரா தப்பிச்சிட்டாரு. இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் இந்த வீடியோல இருக்கு. அதை மறக்காம கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட். இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா பனி பெய்யும். அந்த பனி பெய்யுற நேரத்துல ஒருத்தவங்க வந்து வெளியில நிக்கிறாங்க. அப்ப கேமரால வீடியோ எடுக்கிற சொல்றாரு வீட்டுக்குள்ள போங்கனே. ஆனா அந்த ஒரு லேடி அவங்க பேச்சு கேட்காம நின்றுட்டு இருக்காங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா அவங்க மேல இருக்கிற எல்லா ஓட்டுல இருக்கிற பனி கீழே விழுறப்ப டக்குன்னு அவங்க கதவு சாதி எஸ்கேப் ஆயிட்டாங்க. நல்ல வேலை அவங்க கதவு திறந்திருந்தாங்கன்னா அந்த பனிக்கட்டி எல்லாம் அவங்க மேல விழுந்து அன்னைக்கு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையே வந்திருக்கும். ஆனா அவங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு மாஸ்டர் கார்டு எக்ஸ்பீரியன்ஸ பாத்துருக்கீங்களா? இந்த ஃபோர் கிராஸ் ரோடுன்னு இருக்கும். அந்த கிராஸ் ரோட பாக்காம வந்த இந்த ஒரு ஆளு அதிர்ஷ்டவசமா தப்பிச்சாரு. ஃபோர் கிராஸ் ரோட பாக்காம வந்த இந்த ஒரு ஆள் பாத்தீங்கன்னா அங்க ஃபாஸ்டா போயிட்டு இருக்க கார் எதுவும் பண்ணல, அங்க ஸ்லோவா நின்றுட்டு இருக்க எந்த காரையும் இடிக்காம டக்குன்னு வந்த வேகத்துக்கு அந்தாண்ட சைட்ல போயிடுச்சு. அந்த கார் லைட்டு ஒரு செகண்ட் ஸ்லோவா இருந்தா கூட அன்னைக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் நிறைய பேரோட உயிர் பரிதாபமா போயிருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ரோடு வீடியோ பாருங்களேன். இங்கே ஒரு ஆள் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்காரு. சைக்கிள்லேருந்து தெரியாமல் கீழே விழுந்துடுறாரு. ஆனால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது. அது உதவி பண்ணுறதுக்காக கிட்டவும் வர செய்யுது. நம்ம யாருக்காவது அடிப்பட்டால் உடனே ஆம்புலன்ஸ் எந்த சிக்னலில் இருக்கும்? இது ஒரு அதிர்ஷ்டவசம் தானே. லக்கி மூமெண்ட்ஸ் தட் காட் ஆன் கேமரா அப்படின்ற இந்த ஒரு வீடியோ. மலைப்பாம்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு இந்த ஒரு ஆளு. அந்த மலைப்பாம்பை பத்தி என்ன தப்பா சொன்னாருன்னு தெரியல. அவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த ஒரு மலைப்பாம்பு அவர் குறவழிய கடைக்கு வந்துடுச்சு. என்னதான் இருந்த ஒரு ஆளு எஸ்கேப் ஆனாலும் லைட்டா கடிச்சிருந்தாலும் அவருக்கு வெயிட்டான ஏதோ ஒன்று ஆயிருக்கும். கிட்டத்தட்ட உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம ஒரு தர்மாக்குள்ள டப்பால மாதிரி வச்சிருக்காங்க. இது ஒழுங்கா கண்ணாடியில பெட்டியில வைக்கணும்ன்றதே அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு தெரியல. இந்த ஒரு இன்சிடென்ட் செம்மையா இருக்கும். இந்த ஒரு அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டிங் தான் பண்ணிட்டு போவேன்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. ஆனா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போற ஜஸ்ட் மிஸ் நேரத்துல அந்த பெரிய பனிக்கட்டி பாதை உடஞ்சிச்சு. அதுக்கு கீழே பெரிய ஏரி மாதிரி ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற குளிருக்கு அந்த ஏரியில மட்டும் விழுந்து இருந்தது. அவருக்கு சமயம் அடியும் பட்டிருக்கும். அந்த நேரத்துல பெரிய காயமாயி உடம்பு சிரம் போய் ஒரு மீன் கிடைக்குமான்னு யோசனையிலே தண்ணியில போனவருக்கு அதிர்ஷ்டவசமா ரெண்டு மீன் கிடைச்சது. ஆஹா, மீன் வறுவல் ஒண்ணு, மீன் குழம்பு ஒண்ணு அப்படின்னு அவர் வாயில சந்தோஷமா கத்திக்கிட்டே அப்படியே கரையும் ஏறிட்டாரு. அதே மாதிரி இந்த ஐஸ் கட்டி இருக்கிற ஏரிங்களுக்கு போய் பக்கத்துல இருக்க பனிப்பாறைங்களை பார்க்கலான்னு போனா அந்த பனிப்பாறைங்க சரி ஆரம்பிச்சிடுச்சு. ஜஸ்ட் மிஸ் அவங்க அப்படியே ரிவர்ஸ்ல வந்துட்டாங்க. இந்த பனிப்பாறை மட்டும் மேல விழுந்துருந்தா ஹாலிவுட் படத்துல வர மாதிரி அவங்க தண்ணிக்குள்ள போயிட்டு ஜலசமாதியா இருப்பாங்க. இப்ப இன்னைக்கு வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ஸ்ல எவ்வளவோ நிறைய பேர் ஆபத்தான இதெல்லாம் பண்ணிட்டு வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஹிந்திக்கார நாட்டு வடக்கன் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்களா. ட்ரெயின் முன்னாடி சோகமா நடந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கான். இது ஒரிஜினல் ட்ரெயின் தான். அந்த ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து அவனோட கை முட்டி கையிலலாம் சமி இடிச்சிடுச்சு. ஆனா அவன் இறந்து போல எப்படியோ தப்பிச்சிட்டான். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல என்ன கண்டென்ட் டாபிக் போடணும் அப்படின்னா அதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஒரு செக்மெண்ட்டை அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சூப்பரா பார்ப்போம். டாடா, பை பை, சி யூ.